ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் திங்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் மடக்கு செய்ய போகிறோம். என்னென்ன வேணுங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். மைதா மாவு இந்த கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். மாவு பிணைஞ்சிட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சர்க்கரை சிரப்பு செஞ்சிடலாம். சர்க்கரை 1 கப் எடுத்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, இதுவே போதுமானது தான். லைட்டன் சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம 1 கம்பி பதம் வர அளவுக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, நம்மளோட மாவு சூப்பராக ரெடியாக இருக்கு. இதை நம்ம 1 மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். எல்லாமே எல்லாமே இந்த பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. மேலே நல்லா இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவிட்டு இதை நம்ம உருட்டணும். இந்த மாதிரி பார்த்து மெதுவாக அந்த மாதிரி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா இப்போ செட் பண்ணிக்கலாம். கார்னர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு சைஸ் வந்து இந்த மாதிரி குட்டியாக தெரிஞ்சால் போதும். நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் பெருசாகிடும். இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ லேயராக வந்திருக்கு. நம்மளோட மடக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நம்மளோட சக்கரை பாருங்கள் நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதை அமைத்திடலாம், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடக்குக்கு இன்னொரு டைம் தேய்க்கணும். எண்ணெய் வச்சுட்டேன் நான் பொரிச்செடுக்கிற அளவுக்கு பாருங்கள், லைட்டாக அப்படி வச்சு லைட்டாக அந்த மாதிரி அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவேவும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் லைட் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். பாத்து மெதுவாக சேர்த்து எல்லாம் பொரிச்செடுத்துடலாம் மீடியம் கலரில். ரொம்ப கருக வேண்டாம், அது உள்ள லேயர் லேயராக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இந்தளவு கலர் இருந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எல்லா மடக்கும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுமேவும் நம்ம சர்க்கரை சிரப்பில் போட்டு ரெண்டு நிமிஷம் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். அதிலே போட வேண்டாம், அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். நல்லா போட்டு ரெண்டு நிமிஷம் டக்குன்னு எடுத்துருங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா முக்கி எடுத்துட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக மடக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புது விதமான இனிப்பு பலகாரம், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க, உங்கள் குட்டீஸ்க்கு சூப்பரான மடக்கு செஞ்சுருக்கோம், சாப்பிட்லாம். பாருங்க.